அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 38 டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே ப்ரைவேட் ரன் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன்ஸுக்கு இந்த வருஷம் அந்த மாதிரி டீம்டு பி யூனிவர்சிட்டிஸுக்கு போகலாமா அல்லது போகக்கூடாதா, அந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு காலேஜில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸுக்கான இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் கிடைக்காம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கில் இருந்தால் மட்டுமே அவர்களாக செல்ஃப் லேர்னிங் பண்ணி பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆக முடியும் அப்படிங்கிற சூழல் வந்து நிலவுது. அது டீம்டு டு பி யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த காலேஜாக இருந்தாலும் சரி. அப்போது இன்டேக் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நாம் எல்லா டீம்டு பி யூனிவர்சிட்டி வெப்சைட்டையும் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம். எந்த யூனிவர்சிட்டியிலையுமே எக்ஸாக்டாக கரெக்டான இன்டேக் எவ்வளவுன்னு போடவே இல்லை. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் இவ்வளோ பேர் நாங்கள் இந்த ஒரு வருஷத்துக்கு இன்டேக் எடுக்கிறோம், இசிஇ அப்படின்னா நம்ம இவ்வளோ பேர் எடுக்கிறோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா இவ்வளோ பேர் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் இன்டேக்கும் இல்லை, மொத்தமாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜில் படிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் எந்த இடத்துலையும் தெரிவிக்கப்படவில்லை. மேபி என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ 4 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த நம்பர்ஸும் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்க முடியுது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த அட்மிஷன் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் நம்ம பார்க்க முடியுது. பட் ஜென்ரலாக டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளவு இன்டேக் அப்படிங்கிற விஷயம் வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் டீம்டு பி யூனிவர்சிட்டிஸில் இல்லை. நாமெல்லாம் தலை சிறந்த டீம்டு பி யூனிவர்சிட்டிஸ்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய டீம்டு பி யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயும் இன்டேக் போடப்படவில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய செய்தி. சார், இன்டேக் போகிறதுல என்ன இருக்க போகுது? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் இன்டேக் போட்டுட்டு தானே இருக்கிறாங்க. ஏன் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி போகிறது இல்லை அப்படின்னா, மேபி இந்த ரீசனாக கூட இருக்கலாம். இத்தனை பேர் படிக்கிறப்போ நம்ம பையனையும் இந்த காலேஜில் கொண்டு போய் சேர்த்து இந்த கூட்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன கடுகு மாதிரி நம்ம பையன் உள்ளுக்குள்ளே போய் படித்து இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் ஒரு தவறான பாதையில் போயோ அல்லது உள்ளே இருந்து படிக்காமல் போயோ நாளைக்கு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துலையோ அல்லது லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துலையோ ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன பயத்தை பேரண்ட்ஸ் மத்தியில் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது கூட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கலாம். ஜென்ரலாக ஒரு நல்ல காலேஜ் எது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்யூச்சருக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்லை கொடுத்து நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் பிளேஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைய பணம் செலவு பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம பசங்க நல்ல காலேஜில் போய் படிக்கிறப்போ நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகி லைஃப்பில் செட்டில் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான். ஸோ இதை எல்லாம் யோசித்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில உண்மையான விஷயங்களை தெரியப்படுத்தணும். கண்ணை மூடிக்கொண்டு ஒரு இடத்துல போய் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் தீர நிதானமாக யோசித்து திங்க் பண்ணி வீட்டில் அமர்ந்து பேசி அதற்கப்புறம் இந்த மாதிரி காலேஜஸுக்கு போகலாமான்னு நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நம்ம கொண்டுட்டு வந்திருக்கிறோம். நாம் எல்லா டீம் டு பி யூனிவர்சிட்டிஸுடைய இன்டேக்கு நம்ம எடுத்துகிட்டு வரல. ஜென்ரலாக ஒரு 2-3 யூனிவர்சிட்டி தான் வந்து மக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த காலேஜ்னு டீம் டு பி யூனிவர்சிட்டியை பேசுவாங்க. அந்த டீம் டு பி யூனிவர்சிட்டியும் இல்லாமல் ஒரு 2-3 யூனிவர்சிட்டி நம்ம எடுத்து சும்மா அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ எல்லா டீம் டு பி யூனிவர்சிட்டிஸ் இல்லாமல் ஒரு 4-5 யூனிவர்சிட்டியோட இன்டேக் எடுத்து பார்த்தாலே மலைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் பாருங்கள், இது வந்து சென்னை கேம்பஸ் அண்ட் கோயம்புத்தூர் கேம்பஸ். அமிர்தா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே 2 கேம்பஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கேம்பஸில் இருக்கக்கூடிய இன்டேக் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, சென்னை கேம்பஸ் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 60, சென்னை கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 120, அதே போல் சென்னை கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பிராக்கெட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 60, அதுபோல் சென்னை கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டியில் 60, அதுபோல் கோயம்புத்தூர் கேம்பஸில் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 60, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 360, அதுபோல் கோயம்புத்தூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிராக்கெட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு 120, அதுபோல் அதே கோயம்புத்தூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டியில் 60, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 60, இசிஇ 60, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 60, ஏரோஸ்பேஸ் 60, ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக் 60, கெமிக்கல் இன்ஜினியரிங் 60, சிவில் இன்ஜினியரிங் 60,
எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 120, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 180. தட் மீன்ஸ் ஹியர் இன் கோயம்புத்தூர் கேம்பஸ் 180, ஃபார் சென்னை கேம்பஸ் இட் இஸ் 60. ஸோ ஹியர் ஐ ஹவ் நீட்லி மென்ஷன்ட் த கேம்பஸ் நேம் ஆல்சோ, ஸோ தட் த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் வெரிஃபை அண்ட் ஈவன் பேரண்ட்ஸ் ஆல்சோ கேன் வெரிஃபை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கேம்பஸ் நேமையும் கொடுத்துருக்குறோம். ஸோ டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அமிர்தா யூனிவர்சிட்டியோடைய டோட்டல் இன்டேக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1740. அமிர்தா யூனிவர்சிட்டியோட இன்டேக் வந்து 1740. அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் இன்டேக் எவ்வளோன்னு எடுத்து பார்க்குறப்போ 960. அப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் கோர்சஸ்க்கு மட்டுமே 55% ஆஃப் சீட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியிலேயே வந்து அளவான இன்டேக், அதுவும் 1740ங்கிறது கோயம்புத்தூருக்கு தனி அண்ட் ஈவன் சென்னைக்கு தனிங்கிறப்ப இந்த 1740 ரெண்டாக பிரிஞ்சிருது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் இண்டிவிஜுவலாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ நம்ம இதை பார்க்குறப்போ தே ஃபாண்ட் ஆஃப் த குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அளவான இன்டேக் இருக்கக்கூடிய காலேஜில் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா VIT வெள்ளூர். ஸோ VIT வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ரெண்டு கேம்பஸ் இருக்குது. வி நெவர் டாக் அபவுட் போபால் கேம்பஸ் ஆர் ஆந்திரப்பிரதேஷ் கேம்பஸ் தட் இஸ் அட் அமராவதி. வி ஸ்பீக் ஒன்லி அபவுட் 2 கேம்பஸஸ் விச் இஸ் இன் தமிழ்நாடு. அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் த கேம்பஸ் இன் பெங்களூரு, அமிர்தபுரி அண்ட் ஈவன் திஸ் இயர் தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அட் அமராவதி 2. வி ஸ்பீக் ஒன்லி அபவுட் தமிழ்நாடு டீம் டிபி யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய இன்டேக் மட்டுமே நம்ம பேசுகிறப்ப இவ்வளவு இருக்குது. ரைட், இப்போ நம்ம விஐடி வெள்ளூரை பார்க்கலாம். ஸோ விஐடி வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த பக்கம் வந்து கேம்பஸ் நேம் இருக்குது. சென்னை வெள்ளூர் வெள்ளூர்னு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் கோர்சஸை மட்டும் முதல்ல ஃபார்மேட் பண்ணி எடுத்து பேரண்ட்ஸுக்காக கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வைஸில் அது இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா விஐடி சென்னை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 660 இன்டேக் இருக்குது. 660. அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் 240 சென்னையில். அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸுங்கிற ஸ்பெஷலைசேஷனில் 180, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் 180, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 1200 இன்டேக். விஐடி வெள்ளூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டுமே 1200 சீட் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். எந்த ஐஐடியிலையும் எந்த என்ஐடியிலையும் இல்லாத ஒரு பிரம்மாண்டமான இன்டேக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டுமே விஐடி வெள்ளூரில் வச்சுருக்கிறாங்க. ரியலே ஐ ஃபீல் தட் இட் இஸ் வெரி வெரி ஹை இன்டேக். இந்த இடத்துல திங்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டமில் 180, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் 120, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் பிளாக் செயின் டெக்னாலஜி 60. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விருப்பப்படுறேன். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கிறீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த படிப்புக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இஃப் எனிபடி நான் பயாலஜி படிக்கிறேன் சார், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லைனுக்குள்ளே வரணும்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஐடி வரையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் இன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஐஓடி தட் மீன்ஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் 240, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 360, சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், பேச்சுலர் ஆஃப் டிசைன். இதுக்கு வந்து விஐடி ட்ரிபிள் எக்ஸாம் கிடையாது, யூசிட் வழியாக உள்ளே போகணும். பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இசிஇ வெள்ளூர் கேம்பஸ், இசிஇயில் வந்து ஸ்பெஷலைசேஷன் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வெள்ளூர் கேம்பஸ், இஎன்டை மெக்கானிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வெள்ளூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங். இதெல்லாம் டோட்டல் இன்டேக் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ விஐடி வெள்ளூரில் மட்டும் அண்ட் சென்னை கேம்பஸ் இந்த ரெண்டு கேம்பஸும் சேர்த்து 7560 இன்டேக். இது வந்து ரொம்பவே வெரி 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 ஹியூஜ் நம்பர். ஒரு பெரிய கடலில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்க வேண்டிய இடமாக இது கருதப்படுகிறது ஜென்ரலாகவே. அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சென்ட்ரிக் இன்டேக் மட்டும் பாருங்கள், 3840. 51% ஆஃப் சீட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் கோர்சஸுக்கு மட்டுமே இந்த விஐடி வெள்ளூர் அண்ட் சென்னை கேம்பஸ் கம்பைன்டு டுகெதரில் இருக்குது. ரியலி இட் இஸ் எ வெரி 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 பிக் நம்பர். ஜென்ரலாகவே பிக் நம்பர் அப்படின்னு உள்ளுக்குள்ளே வர்றப்போ
சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸை அதிகம் சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் நிலவும். சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரின்னு எடுத்துக்கிறப்போ 3.3 5 லேக்ஸ் பர் ஆனம் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஸோ இந்த ஹை இன்டேக் இருக்கிறதுனால ஜென்ரலாக பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய விஷயம் தெரிய வரணும். அதை வந்து நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய அனாலிசிஸில் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டீம்ட் யூனிவர்சிட்டியுடைய இன்டேக்கை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கம்ஸ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டாங்கலத்தூர் கேம்பஸ், வடபழனி கேம்பஸ், ராமாபுரம் கேம்பஸ், அதுக்கப்புறம் திருச்சியிலையும் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து கேம்பஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 கேம்பஸில் வந்து எவ்வளவு இன்டேக் இருக்குது, மொத்த இன்டேக் இந்த காலேஜுக்குள்ளே எவ்வளோ வச்சுருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ காட்டாங்கலத்தூர் பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சிவில் இன்ஜினியரிங்க்கு சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்கிறதுக்காக கம்ப்யூட்டர்னு உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வந்தால் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக கூட வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பட் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப ஜென்ரலாக ரிவீட் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் ஸ்டாட் ப்ரோ, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் டிசைனே பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக இது சிவில் இன்ஜினியரிங் தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 1140 இன்டேக் பாருங்கள் கட்டாங்கடத்தூரில் மட்டுமே. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து 120 வடபழனி கேம்பஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் 60, ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங் 60, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் அட் ராமபுரம் கேம்பஸ் 60, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அட் ராமபுரம் கேம்பஸ் அகைன் 600, அதுபோல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் க்ளவுட் கம்ப்யூட்டிங், கேமிங் டெக்னாலஜி, சிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் பண்ண நம்ம திருச்சியில் ஸ்டார்ட் பண்ண கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தனி கோர்ஸ் ஒன்று, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு. இத்தனை கோர்ஸ் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சென்ட்ரிக் கோர்ஸாகவே இருக்குது. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு தெரிகிறப்போ ஏமாந்தா காலேஜில் இருக்கிற அத்தனை கோர்ஸுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காக மாறுறதுக்கான வாய்ப்பு இன்னும் ஃபியூச்சரில் வந்துடும் போல. அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் த பீப்புள் ஆர் டெல்லிங் தட் வி நீட் த மல்டி டிசிப்ளினரி பீப்புள், நாட் ஒன்லி த பீப்புள் நோ ஒன்லி கோடிங்னு சொல்கிறாங்க. கோடிங் தெரிஞ்ச ஆள் மட்டும் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சைட் பை சைடாக கோடிங்கை கற்றுக்கிட்டு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், அதே மாதிரி டிரைவர்லெஸ் கார், இந்த மாதிரி சென்சார் சம்மந்தமாக படிக்கக்கூடிய ஆட்கள், தோஸ் ஹூ நோ எக்ஸ்ட்ரா ஸ்கில் ஆஸ் த கோடிங் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக கோடிங் கற்றுக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிற டிகிரி தேவையே கிடையாது. உங்களுக்கே தெரியும் நிறையா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, அதாவது ஆப்டிடியூட், லாஜிக்கல் லிஸ்னிங், வெரிபல் எபிலிட்டி, ப்ளஸ் பேசிக் லாங்குவேஜ் லேர்னிங் எபிலிட்டி இருக்குதாங்கிறத செக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து ஒரு வருஷம் சொல்லி கொடுத்து 5 lakh 6 lakh சேலரிக்கு பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்து தான் நீங்கள் ஐடி கம்பெனிக்கு போகணுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இஃப் யூ ஹாவ் ஸ்கில் அலாங் வித் அதர் டிபார்ட்மெண்ட் நாலேஜ் லைக் IEEE, ECE, மெக்கானிக்கல், ஈவன் சிவில், இந்த நாலேஜோட கோடிங் ஸ்கில் நாலேஜ் இருக்கிறப்போ யூ வில் ஹாவ் ஆட் அட்வான்டேஜ் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. கோடிங் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடி கம்பெனி நிறையா ரெக்ரூட் பண்ணுறாங்கிறதுக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு முடிவு வந்து மாணவர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு தவறான முடிவாக தான் நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் நோ ப்ராப்ளம் அட்டால், சொன்னாலும் நிறைய பேர் கேட்க போகிறது இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ சி ஹியர் எத்தனை இன்டேக் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துங்க. டோட்டல் இன்டேக் இன் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, அப்புறம் ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன், ஜெனட்டிக்கு, ரீஜென்ரேட்டிவ் மெடிசன், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்தால் போதும். பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக் ஸ்பெஷலைசேஷன், ரீஜென்ரேட்டிவ் மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், இது 4 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்தவங்களே போதும், மேத்தமெட்டிக்ஸ் தேவையில்லை. கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எத்தனை டிகிரி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. திஸ் ஆல் த டிகிரிஸ், டோட்டல் இன்டேக் ஆஃப் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இஸ் 5,360. இதுவும் ஒரு அகைன் ஒரு பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக பார்க்குறோம். இதில் பாருங்கள் பாதி கிடையாது, கிட்டத்தட்ட 65% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சென்ட்ரிக் கோர்சஸ் தான். ஸோ அதர் கோர்சஸில் இன்டேக்கை குறைச்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இன்டேக் வந்து கொடுத்துருவாங்க ஜென்ரலாக ஏஐசிடி யூஜிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ தே ஹவ் டேக்கன் திஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் இன்டேக் மட்டும் 3,390. அப்போது இந்த 3 டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்குமே இவ்வளவு
இன்டேக் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யபாமா யூனிவர்சிட்டி. சத்யபாமா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 960 இன்டேக், அதே மாதிரி மெஷின் லேர்னிங்க்கு 60, ரோபோட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 60, அப்புறம் பியூர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 60. இது மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வச்சு சிலபஸ் வச்சு நடத்துவாங்கன்னு தெரியலை. அடுத்து பிளாக்செயின் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், பயோமெடிக்கல், இதெல்லாம் டோட்டல் இன்டேக் பார்த்தீங்கன்னா 2580. ஜென்ரலாகவே ஹை இன்டேக் அப்படிங்கிறது 2000, ஈவன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு 1200 தாண்டினாவே ஹை இன்டேக். டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1500, அட்லீஸ்ட் 2000 வரைக்கும் இருக்கலாம், அதை தாண்டிச்சுனாவே வெரி ஹை இன்டேக்காக தான் நம்ம பார்க்குறோம். சத்யபாமா பொறுத்த வரைக்கும் 2580 இன்டேக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சென்ட்ரிக் இன்டேக் வந்து 1500. பர்சன்டேஜ் ஆஃப் சிஎஸ்சி சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து 58. பார்ட் டைம் பிஇ பிடெக் டிகிரி இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கோ அண்ட் செக் இஃப் யூ வாண்டட் டு டூ ஈவன் பார்ட் டைம் இன்ஜினியரிங் ஆல்சோ. பட் பார்ட் டைமில் ஜென்ரலாக வந்து இன்ஜினியரிங் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். உங்களுக்கு நாலேஜ் வேணும், ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் வேணும், அதில் திங்க் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அது எந்த பார்ட் டைம் இன்ஜினியரிங் கோர்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரலையும் பார்ட் டைம் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க, ரெண்டு காலேஜில் அதுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையெல்லாம் வந்து திங்க் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். சாஸ்திரா யூனிவர்சிட்டியோட இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 300, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் 120, சைபர் செக்யூரிட்டி 60, ஐஓடி அண்ட் ஆட்டோமேஷன் 60, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் 60, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 180, இது வந்து கும்பகோணம் கேம்பஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் 60, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 120, அப்புறம் ஏரோஸ்பேஸ், பயோ இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, இதெல்லாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் 2,505. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் இன்டேக் வந்து 960. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் சிஎஸ்சி சென்ட்ரிக் கோர்சஸ் இஸ் ஈக்குவல் டு 38%. ஸோ இது மாதிரி வந்து நிறைய 38 டீம்டு பி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இதில் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற டீம்டு டு பி யூனிவர்சிட்டி எதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல அனாலிசிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி திரும்ப சொல்கிறேன், ஐஐடி என்ஐடிக்கு போனீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இன்டேக் வந்து 1200-1300 தாண்டாது. ஆனால் டீம்டு டிபி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் சில டீம்டு பி யூனிவர்சிட்டியில் பார்த்தோம் கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிக இன்டேக் இருக்கிறதாகவும் நாம் பார்த்தோம். ஐஐடி என்ஐடிக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஹைலி ஸ்கில்டு ஒன், எல்லாமே ஐஐடிஸ்லையோ அல்லது ஃபாரினில் போயோ எம்எஸ்ஓ பிஹெச்டியோ முடிச்சுட்டு ஹைலி நாலேஜபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஜென்ரலாக எல்லாத்துக்குமே தெரியும். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸே இந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் ஐஐடியில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து அவங்க ஐஐடியிலேயே பிஹெச்டி பண்ணியிருந்தால் கூட தே வோன்ட் கன்சிடர், தே வில் கன்சிடர் த பிஹெச்டி டிகிரி இன் வேர்ல்ட்ஸ் டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி லைக் எம்ஐடி, ஸ்டான்ஃபோர்டு, ஹார்வர்டு, அப்புறம் ஆக்ஸ்ஃபோர்ட், கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சிங்கப்பூர், இந்த மாதிரி பெரிய யூனிவர்சிட்டிஸ்லேருந்து பிஹெச்டி பண்ணிட்டு வந்தால் தான் ஃபேக்கல்ட்டி ஜென்ரலாக ரெக்ரூட் பண்ணுற அந்த சூழ்நிலை அங்கே இருக்கிறது. அப்போது ஐஐடி என்ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டியுடைய தரம் அப்படிங்கிறது ஹை லெவலில் இருக்கும். அங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பெருசாக இருக்காது. டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹையாக ரினவுண்டாக அங்கே இருப்பாங்க. ஐஐடி என்ஐடி இல்லாமல், சார் எங்களுக்கு ஐஐடி என்ஐடியில் சீட்டு கிடைக்கல, அதனால் நாங்கள் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸுக்கு வரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கிறதும் ஒன்று தான். அதே போல் தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய டாப் 25-30 என்ஜினியரிங் காலேஜஸில் போய் படிக்கிறதும் ஒன்று தான். நீங்கள் வந்து இந்த இங்கே போய் படித்தா ரொம்ப பெருசு, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜஸில் போய் அட்டானமஸ் காலேஜஸ்லையோ அல்லது ஈவன் சில நான் அட்டானமஸ் காலேஜும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, அந்த டாப் 30 இருக்கிறாங்க, லைக் நம்ம பிஎஸ்ஜியோடைய செகண்ட் காலேஜ் பிஎஸ்ஜி ஐடெக், அதெல்லாம் வந்து நான் அட்டானமஸ் காலேஜ் தான். ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஐஐடி என்ஐடி IIIT இந்த மாதிரி காலேஜஸ் இல்லையா அல்லது சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் ரொம்ப நல்ல இன்ஸ்டிடியூஷன் இல்லையா தமிழ்நாட்டுக்கு உள்ளே என்று வரும் பொழுது, டீம்டு டிபி யூனிவர்சிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே ரன் பண்ணக்கூடிய டாப் 30 என்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே ஒன்று தான். உங்கள் மைண்டில் தான் இருக்குது பிளாக், இங்கே போய் படித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. நோ, நாட் அட் ஆல் லைக் தட். அதே போல் அடுத்து வரக்கூடிய என்னென்ன அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம்.
டீம்டு யூனிவர்சிட்டியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸையும் பார்க்கலாம், டிஸ்அட்வான்டேஜஸையும் நம்ம பார்க்கலாம். தென் ஒன்லி யூ கேன் டேக் த டிசிஷன் ஆன் யுவர் ஓன் அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், வெரி ஹை ஃபீஸ் டு லோ ஃபீஸ். இதென்ன சார் வெரி ஹை ஃபீஸ் டு லோ ஃபீஸ் அப்படின்னா, சில டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வெரி ஹை ஃபீஸ் இருக்கும். ஜென்ரலாக நீங்கள் முக்கியமாக இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்லாட் 1, 2, 3, 4 ஆறு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேட்டகரி 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்டூடெண்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் மேலே போய் போய் இதுதான் எங்களுக்கு வேணும் இதுதான் எங்களுக்கு வேணும்னு போய் விழுகிறாங்களோ, இந்த மெயினாக இருக்கக்கூடிய டீம் டு யூனிவர்சிட்டிஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கோர்ஸுக்கு வந்து ஸ்லாட் 1 அப்படிங்கிறது என்னென்னா ஃபீஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதாவது வந்து வருஷத்துக்கு 1 லேக் இருக்கும். இதே ஸ்லாட் 2-ஐ பொறுத்த வரைக்கும் மேபி 2.5 லேக்ஸ் இருக்கும், ஸ்லாட் 3 பொறுத்த வரைக்கும் 3.5 லேக்ஸ் இருக்கும், ஸ்லாட் 4-ஐ பொறுத்த வரைக்கும் 4.5 லேக்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் கேட்டகரி 1, 2, 3, 4. சில யூனிவர்சிட்டியில் ஸ்லாட் 1-னு சொல்லுவாங்க, சில யூனிவர்சிட்டியில் கேட்டகரி 1, 2, 3-னு சொல்லுவாங்க. அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான், எல்லா ஸ்டூடெண்ட்டும் நம்ம போய் போய் விழுகிறோம் இல்லையா. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லாட் 1-ல வந்து வெறும் 5% ஆஃப் சீட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. தே ஒன் கிவ் மோர் தேன் 5% ஆஃப் சீட்ஸ், 5% ஆஃப் சீட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க ஸ்லாட் 1-ல. அப்போ பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கட்டி படிக்கிற கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் 5% தான் இருப்பாங்க. 3000 சீட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் இருக்குது அப்படின்னா, அந்த 3000-ல வெறும் 5% மட்டும்தான் 1 லட்சத்தில் படிப்பாங்க. அதே மாதிரி ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் 2-லேயே அல்லது கேட்டகரி 2-லேயே படிப்பாங்க. ஸ்லாட் 3 கேட்டகரி 3, ஸ்லாட் 4 கேட்டகரி 4-ல தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் ஸ்லாட் 4-ல தான் மிக அதிகமாக இருப்பாங்க. இதில் வந்து ஒரு 20% கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3 அல்லது கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 இந்த மூணையும் சேர்த்து 35% சீட் தான் இருக்கும். கேட்டகரி 4 அல்லது ஸ்லாட் 4-ல தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சீட்ஸ் வில் பி ஃபில்டு. அப்போது ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 4.5 லட்சத்திலிருந்து ஈவன் சம்டைம்ஸ் 5.5 லட்சம், 6 லட்சம் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி. நீங்கள் நல்ல யூனிவர்சிட்டின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் இருக்கும் அது ஜென்ரலாக. அது இல்லாமல் சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரும். எனக்கு தனியாக ரூம் வேணும் சார், 3 பேர் இருக்கக்கூடிய ரூம் தான் ஜென்ரலாக கொடுப்பாங்க எங்களுக்கு. இல்லை சார், எங்களுக்கு சிங்கிள் ரூம் தான் வேணும், நான் தனியாக இருக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 லேக் நீங்கள் ஹாஸ்டலில் கட்டும்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஏர் கண்டிஷன்ட் ரூம் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு 50,000 நீங்கள் சேர்த்து கட்ட வேண்டியது வரும். ஸோ ஜென்ரலாக ஐஐடி என்ஐடியில் 4 வருஷத்தில் 10 லட்சத்தில் படித்தாலும் இங்கே 1 வருஷத்துக்கே 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு செலவாவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து இந்த டீம் டிபி யூனிவர்சிட்டியில் கிடச்ச உடனே ரொம்ப பெருமையெல்லாம் நீங்களாம் நினச்சிக்காதீங்க. நல்ல டீம் டிபி யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுக்காக பல மடங்கு கடல் மாதிரி உள்ளுக்குள்ளே இன்டேக்கை வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து உள்ளுக்குள்ளே பிடிச்சி போட்டு நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஜென்ரலாகவே வந்து அபோவ் ஆவரேஜ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து கடலுக்குள்ளே தூக்கி போட்டால் நீந்தி வெளியே வர மாட்டாங்க. அவர்கள் ஒரு ஆள் வந்து கொஞ்சம் கையில் பிடிச்சி இழுத்துட்டு வரணும். இப்போது நீங்களும் நினச்சிட்டு இருக்கிறீங்கள கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் நல்ல கோர்ஸு, அதுக்கப்புறம் வேறு எந்த கோர்ஸுமே போகக்கூடாதுன்னு சில பேர் நினச்சிட்டே இருப்பீங்க. ஸோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கோர்ஸுக்கு போகலான்னு முடிவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய டீம் டு பி யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் 1, ஸ்லாட் 2-ஐ தாண்டாது, அல்லது கேட்டகரி 1, கேட்டகரி 2-ஐ தாண்டாது. கேட்டகரி 2-ஐ தாண்டிச்சுன்னா எனக்கு உங்கள் யூனிவர்சிட்டி வேண்டாம், நான் வேறு காலேஜுக்கு போயிடுவேன்னு போயிடுவாங்கிறதுனால 1 லட்சம் மேக்ஸிமம் 2.5 லட்சத்துக்குள்ளே சீட்டை கொடுத்தா தான் ஸ்டூடெண்ட் சேருவாங்க, இல்லைன்னா சேர மாட்டாங்கிறதுக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸை தவிர்த்து மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து கொஞ்சம் ஃபீஸ் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் திருப்பி திருப்பி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அதே போல் இந்த லோ ஃபீஸ் அப்படிங்கிறது சில டீம் டிபி யூனிவர்சிட்டியில் ஃபோன் பண்ணி எங்கள் டீம் டிபி யூனிவர்சிட்டிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற டீம் டிபி யூனிவர்சிட்டி இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறது எதுக்கு? நல்ல க்ரீமியான ஸ்டூடெண்ட்டை பிடிக்கணும்னு தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து ஈவன் ஃபெயில் ஆகிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போனால் கூட ஒன்றும் பிரச்சனையில் பாஸ் பண்ணிட்டு வாங்க நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லக்கூடிய டீம் டிபி யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள்லாம் நல்ல யூனிவர்சிட்டின்னு நினச்சிட்ருக்கிற யூனிவர்சிட்டியில் கூட ஃபெயில் ஆகிறவங்களுக்கு சீட்டு கிடைக்குது. அதனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, ஆனால் இன்னொரு சைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டுக்கும் அட்மிஷன்ஸ் கிடச்சிட்டு இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குவாலிட்டி அப்படிங்கிறது மிக 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டுமா அல்லது உங்கள் தரத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டுமாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் ஃபெயிலான ஸ்டூடெண்ட் உட்காந்துருப்பாங்க, பக்கத்துலேயே நீங்கள் வந்து நல்ல மார்க் வாங்கிட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்துருப்பீங்க. ஸோ ரெண்டும் கம்பேர் பண்ணுறப்போ வாட் யூ வில் திங்க்?
அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குவாலிட்டி அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சி ஈவன் எந்த ஸ்டூடெண்ட்டை வேணாலும் சேர்க்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் வந்து ஃபீஸ் ரொம்ப குறைவு. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அண்டரில் இருக்கக்கூடிய டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து இப்போவும் சொல்கிறேன், டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸை விடவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாலேஜையும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்லை சரியாக சொல்லிக் கொடுத்து, ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜியை சொல்லிக் கொடுத்து, ஃபாரின் லாங்குவேஜஸை சொல்லிக் கொடுத்து, வெளிநாடுகளுக்கு இன்டர்ன்ஷிப் அனுப்பிச்சு, இண்டிவிஜுவல் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்ல நாலேஜை கொடுத்து பிளேஸ்மெண்ட்டை கொடுத்து வெளியே அனுப்பக்கூடிய காலேஜஸ் இருக்கிறது. அதனால் அவசரப்பட்டு நானும் போய் ஒரு பெரிய டீம் டு பி யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண போகிறேன்னு ஜென்ரலாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த டீம் டு பி யூனிவர்சிட்டியை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த ஊரை விட்டு தனியாக டிஸ்ட்ரிக்ட் வேறு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் இல்லையா, ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டெல்லாம் அது என்னமோ பெரிய யூனிவர்சிட்டின்னு இங்கேருந்து பார்ப்பாங்க, இங்கேருந்து அங்கே போய் ஜாயின் பண்ணுவாங்க. அங்கே போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் நாம் கொஞ்சம் ஏமாந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி. அண்ணா யூனிவர்சிட்டி டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸை விட ஃபீஸ் வந்து பல மடங்கு குறைவாக வாங்கக்கூடிய தரம் குறைவான டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸும் இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், பிளேஸ்மெண்ட்ஸ். சார் நான் பெரிய டீம் டு பி யூனிவர்சிட்டிஸ் நான் படிச்சுட்ருக்கிறேன் சார், அதனால் எனக்கு ரொம்ப பெருமை. நீங்கள் எவ்வளோ பெரிய டீம் டு பி யூனிவர்சிட்டிஸில் படித்தாலும் அப்ளை த ரூல் இதுதான், 10% கெட் சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ். அது என்ன சார் சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸு? ஒரு வருஷத்துக்கு 8 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறது, 10 லட்சத்துக்கு மேலே சம்பளம் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸை கூட்டிகிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ் பண்ணுறது. ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேர் ஒரு காலேஜில் படிக்கிறாங்கன்னா 100 பேர் சூப்பர் ட்ரீமுக்கு போவாங்க, 2000 பேர் படிக்கிறாங்கன்னா 200 பேர், அதிகபட்சம் 200 பேர், எல்லாரும் போக மாட்டாங்க, அதிகபட்சம் 200 பேர் போவாங்க. அப்போது 10% கெட் சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ், தட் மீன்ஸ் அபோவ் 8 லேக்ஸ் ஆர் 10 லேக்ஸ். 20% ஸ்டூடெண்ட்ஸ் மே கெட் அபோவ் 5 லேக்ஸ். அபோவ் 5 லேக்ஸ்னு உடனே 8 லேக்ஸ் 10 லேக்ஸ்க்கெலாம் போகாதீங்க, 5.3, 5.5, 6 லேக்ஸ் இந்த மாதிரி சேலரி ஆஃபர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20% ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. இதுதான் சார் மெயினாக ஒவ்வொரு பேரண்ட்டும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். வாட் இஸ் திஸ் அப்படின்னா, இந்த 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் ஆர்டினரி ஆஃபர்ஸ். ஆர்டினரி ஆஃபர்ஸுங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இத்தனை பேர் படிக்கக்கூடிய ஒரு காலேஜில் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிளேஸ்மெண்ட் கொடுக்கலன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போய் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறப்ப அடுத்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்கும். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பிளேஸ் பண்ணுறதுக்கு அதிக நம்பரை, லம்பான நம்பரை எடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து நமக்கு தேவை. அப்போ அதிக நம்பரை எடுக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னென்ன? அது எந்த கம்பெனிஸ் ஜென்ரலாக எடுப்பாங்கன்னா, சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அப்படின்னா ஒரு பொருளை உருவாக்கக்கூடியவர்களுக்கு பேர் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஐஃபோன் எடுத்துக்கோங்க, அந்த ஆப்பிள் ஐஃபோனை உருவாக்கக்கூடிய கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து குறைவாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஆப்பிள் ஐஃபோன் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா சர்வீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸில் நிறைய ஆட்கள் தேவைப்படும், ஆனால் சம்பளம் வந்து மிக குறைவாக இருக்கும். இதே ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆட்கள் வந்து மிக குறைவாக எடுப்பாங்க, ஆனால் சம்பளம் அதிகமாக இருக்கும். இந்த சூப்பர் ட்ரீம், ட்ரீம் ஆஃபர் எல்லாமே ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் தான் கொடுப்பார்கள். இந்த 60% ஆர்டினரி ஆஃபர்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் மேக்ஸிமம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், HCL, காக்னிசன்ட், அசன்சர், இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து மிகவும் பரிச்சயமான கம்பெனிஸ். என் பையன் வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் வேலை பார்க்குறான் அப்படிம்பாங்க, அதே மாதிரி அசன்சரில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பரிச்சயமான கம்பெனிஸ். ஏன் அப்படின்னா, ஒரு ஊரில் 10 இன்ஜினியர் இருக்கிறாங்கன்னா 5 இன்ஜினியர் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் பிளேஸ் ஆகிருப்பாங்க. அதனால இந்த நேம் வந்து ஃபேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ஃபேமாக இருக்காது. காரணம் என்னென்னா, ஒரு ஊரில் 10 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தங்க கூட சம்டைம்ஸ் பிளேஸ் ஆகாமல் கூட போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில். அதனால் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட சேலரி மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா 3.3 லேக்ஸ்லேருந்து 4.2 லேக்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். 5 லேக்ஸுங்கிறது ஜஸ்ட் ஃபார் த சேக் ஐ புட், 3.3லேருந்து 4.2 இந்த ரேஞ்சில் மட்டும்தான் இருக்கும். ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஆர்டினரி டேலண்ட்டை பார்த்தாங்கன்னா, ஏதோ ஒரு எக்ஸாம் வச்சு நல்ல கோடிங் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா மேபி 5, 6, 7 இந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால்
சர்வீஸ் பேஸ்டு ஜாபுக்கு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய சேலரி வந்து 3.3 4.2 தான். நீங்கள் வந்து உங்கள் பேப்பரில் நீங்கள் எடுத்து பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு டேல வந்து எங்களுக்கு 1700 ஆஃபர் கிடச்சிதுன்னு. 1700 ஆஃபருங்கிறது வேற, 1700 ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆகிருக்கிறாங்கிறது வேற. ஆஃபர் அப்படிங்கிறது என்னென்னா, என்னை எடுத்துக்கோங்களேன், நான் வந்து 4 கம்பெனிலையும் உட்காருவேன் பிளேஸ்மெண்ட்டுக்கு. 4 கம்பெனிலையும் நான் பிளேஸ் ஆகிட்டேன்னா 4 ஆஃபர், ஒரு ஸ்டூடெண்ட் 4 ஆஃபரை வாங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், ஆனால் ஸ்டூடெண்ட் பிளேஸ்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து பார்க்குறப்போ அது குறைவாக தான் இருக்கும். ஆஃபர்ஸ் நிறையா கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய டீம்டு யூனிவர்சிட்டிஸுக்கு போனாலும் சரி, ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ வந்து 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உறுதியாக வேறு வழியே இல்லாமல் அதிக ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிளேஸ்மெண்ட் பிளேஸ்டு அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வைக்கிறதுக்கு இந்த சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியை கூட்டிகிட்டு வந்து எடுக்க வைக்கலைன்னா தே கெனாட் மேக் த திங்ஸ் டன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 60%க்குள்ளே யார் போய் மாட்டிப்பாங்க தெரியுமா? இந்த கேட்டகரி 3-4 போயிட்டு பணம் கட்டுறீங்க இல்லையா, ஹை அமௌண்ட்டு, வருஷத்துக்கு 600,000 ரூபாய், அது இல்லாமல் சாப்பாட்டுக்கு ஒரு 2.5 லட்சம், 8.5 லட்சம், 9 லட்சம்னு படித்து முடிச்சு வர்றப்போ கிட்டத்தட்ட 32 லட்சத்துலேருந்து 40 லட்சம் செலவு பண்ணி வரீங்க பாருங்கள். அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஜென்ரலாகவே 12th மார்க் கொஞ்சம் குறைந்திருப்பார்கள், அல்லது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து மார்க் குறைஞ்சிருப்பாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக கேட்டகரி 3 கேட்டகரி 4 போய் உட்காந்துருப்பாங்க, அல்லது ஸ்லாட் 3 ஸ்லாட் 4 உட்காந்துருப்பாங்க, அல்லது வந்து குரூப் 3 குரூப் 4 போய் உட்காந்துருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையான அமௌண்ட்டும் நீங்கள் கட்ட வேண்டியது வரும். அதே சமயத்தில் அந்த ஸ்டூடெண்ட்டு தான் இந்த 60% ஆஃப் ஆர்டினரி ஆஃபர்ஸில் போய் மாட்டிப்பாங்க. அப்போது 40 லட்சம் செலவு பண்ணி வருஷத்துக்கு 4 லட்சம் கொடுக்கக்கூடிய கம்பெனியில் பிளேஸ் ஆனால், இப்போ இருக்கக்கூடிய விலைவாசி எடுக்கிறப்போ 40 லட்சங்கிறது 4 வருஷத்துக்கு அப்புறம் எப்படியோ 60 லட்சத்துக்கு ஈக்குவலாக வந்து நிற்கும். வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பளம்னா 15 வருஷம் ஒர்க் பண்ணணும். அதையும் இல்லாமல் அவங்களுடைய க்ரோத் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப குறைவாக இருக்கும். நல்ல காலேஜில் போய், ஐஐடி என்ஐடிஸ் மாதிரி பெரிய காலேஜில் போய் உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வர்றப்பவே மினிமம் சேலரி வந்து 20 லேக்ஸ் 30 லேக்ஸ்னு வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய லைஃப் வந்து சீக்கிரம் செட்டில் ஆகி 30 வயசு அப்படிங்கிறப்பவே ஆட்டோமேட்டிக்காக பல கோடியை சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் 4 லட்சம் வாங்கிக்கிட்டு எப்போ சம்பாதிச்சு முடிக்கிறது, எப்போ நம்ம மேலே இருந்தால் அவங்களுக்கான இன்க்ரிமெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பெரிய கேள்விக்குறி. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவு பணம் செலவு பண்ணி 4 லட்சம் சம்பளத்தில் பிளேஸ் ஆகலாமான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய Top 25 அட்டானமஸ் அண்ட் 2 நான் அட்டானமஸ் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ரியலி டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அந்த அட்லீஸ்ட் அந்த காலேஜில் போய் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் போய் நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும், அது இல்லாமல் பிளேஸ்மெண்ட்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப நல்ல லைஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அமௌண்ட்டை தேவையில்லாமல் செலவு பண்ணலாமா வேண்டாமாங்கிறது ஒரு தடவைக்கு 4 தடவை திங்க் பண்ணுங்கள். டீம் டு பி யூனிவர்சிட்டி ஒன்று தான், Top 25 to 30 இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடும் ஒன்று தான்ங்கிறத திருப்பி சொல்கிற மறந்துடாதீங்க. 10% ஸ்பாயில் தெம்செல்ஸ் இந்த என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் படிச்சிருந்துருக்கலாம், ரொம்ப 10th, 11th, 12th ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸ்டாக படிச்சிருந்துருக்கலாம், ரிலாக்ஸ்டான மைண்டு தேவைப்படும். இந்த மாதிரி டீம் டு பி யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே போனோடனே படிப்பதற்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ஜாய்மெண்ட், ஜாய்ஃபுல் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறத விட்டுட்டு, அல்லது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து டிஸ்கரேஜ் ஆகி படிக்க முடியாமல் போய் அந்த 10% வந்து சுத்தமாக அந்த என்விரான்மெண்ட்டை வச்சு ஸ்பாயில் ஆகக்கூடிய குரூப்புக்குள்ளே போயிடுறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய செய்தி. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் கம்பல்சரி இண்டிவிஜுவல் அட்டென்ஷனுங்கிறது இட் இஸ் வெரி வெரி மச் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 10%ல போய் மாற்றுறதுக்கு பெரிய காரணம் யாருன்னா பேரண்ட்ஸ் தான். நல்ல காலேஜில் பெரிய காலேஜ்னு சொல்கிறாங்க, அங்கே கொண்டு போய் விட்டோம், ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்டுடைய நிலைமை என்னங்கிறது தெரியாமல் கொண்டுட்டு போய் விடுறது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கான பெரிய ஒரு சான்ஸை நமக்கு அமையுது. அதனால தான் நான் சொல்கிறேன், நோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்களா? ஜென்ரலாக நம்முடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பூன் ஃபீடிங் தேவை சார், 12th வரைக்கும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருந்துட்டான், ஒரு 90% மார்க் வாங்கலை கொஞ்சம் குறைவாக தான் வாங்கியிருக்கிறாங்க, ஈவன் 95% விட குறைவாக வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அவர்களுக்கு கொஞ்சமாச்சும் ஸ்பூன் ஃபீடிங் அல்லது இண்டிவிஜுவல் கான்சென்ட்ரேஷனுங்கிறது ரொம்ப தேவை. அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக
உங்களுக்கு இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தில் உங்கள் பையனை மட்டும் கூப்பிட்டு நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டும் கேட்க முடியாது. கேட்பதற்கான சூழ்நிலைகளும் இல்லை அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸ்பெண்டிங் 5 to 6 lakhs பெர் ஆனம் டு கெட் பிளேஸ்ட் இன் அன் ஆர்டினரி கம்பெனி இஸ் ஒர்த்லெஸ். இது வந்து ஒர்த்லெஸ் கம்பேர்டு டு ஸ்பெண்டிங் 1.5 to 2.5 lakhs பெர் ஆனம் இன் Top 25 engineering colleges in Tamil Nadu to get placed in better company with individual attention. 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் செலவு பண்ணி அதே குரூப்பை போய் படித்து ஆர்டினரி பிளேஸ்மெண்ட் ஆகிறத விட வருஷத்துக்கு 1.5 லட்சத்திலிருந்து 2.5 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கறதுனால அதை விட ஒரு நல்ல கம்பெனிக்கு போகிறது தான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேர்ந்தெடுப்பது தான் புத்திசாலித்தனமான முடிவு அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. அதே போல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி டிகிரி சர்டிஃபிகேட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். என்றைக்குமே கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டிகிரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாகவே நமக்கு அது சேஃபான ஒரு டிகிரியாக நமக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், 24 யூனிவர்சிட்டி ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் போய் நெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் இயர் யூஜிசி வந்து 24 யூனிவர்சிட்டி பேர் தெரியாத யூனிவர்சிட்டி 4 யூனிவர்சிட்டின்னு ஆரம்பித்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போட்டு யூனிவர்சிட்டின்னு வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போய் கண்டுபிடிச்சிருக்காங்க 834 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது நம்மளுடைய இந்தியாவில், எங்கே போய் என்னென்னு தேடுறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதே போல் ஒரு 10-15 வருடத்திற்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாண்டன் கமிட்டி வந்து போய் எல்லா டீம்டு பி யூனிவர்சிட்டியும் போய் ஆராய்ந்து சில டீம்டு பி யூனிவர்சிட்டிஸோடைய ரெகக்னிஷனை வந்து டீ ரெகக்னைஸ் பண்ண போகிறோம், அது வந்து டீம்டு பி யூனிவர்சிட்டிஸாக இருக்க முடியாது, அதனால் வந்து ரீசெக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 44 யூனிவர்சிட்டியை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே ரீதிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் டாண்டன் கமிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணாங்க. ஈவன் நீங்கள் நெட்டில் போய் 44 யூனிவர்சிட்டிஸ் டாண்டன் கமிட்டின்னு போட்டிங்கன்னா இட் வில் கம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டீம் டு பி யூனிவர்சிட்டி டிகிரியை விட கவர்மெண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வெரி வெரி சேஃப். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான பேர் எப்பவும் உண்டு. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் டாப் ரேங்கிங்கில் நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியும் உண்டு. அண்ணா யூனிவர்சிட்டியோடைய டிகிரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே அது கவர்மெண்ட்டோடைய டிகிரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதுனால எங்கே போனாலும் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் எந்த ஒரு ப்ராசஸ் வெளிநாட்டுகளுக்கு நீங்கள் போகணுமா அந்த ப்ராசஸுக்கு எந்த தடங்கள் வராது. இந்த டிகிரி சர்டிஃபிகேட்னால எந்த தடங்களும் வராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 யூனிவர்சிட்டிக்கு வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்னு டேக் இருக்குது. அதாவது அங்கே உள்ளிருக்கக்கூடிய அம்சங்களை எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்து அலசி ஆராய்ந்து இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற டேகு கொடுக்குறாங்க. அமிர்தாவுக்கு இருக்குது, விஐடி வெள்ளோருக்கு இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நிறைய இன்டேக் இருக்கிறதுக்குள்ளே நாங்கள் போகலாமானா அது உங்களோட முடிவு தான். ஸோ இட் இஸ் அகைன் யுவர் ஓன் விஷ். நிறையா பெரிய கடலுக்குள்ளே போய் என்னால் என் பையன் நீந்திடுவானா நோ ப்ராப்ளம் மட்டும் பணம் நிறைய இருக்குன்னு யூ கேன் வெரி வெல் கோ. தமிழ்நாட்டில் தான் நிறைய நல்ல காலேஜஸ் இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் நல்லாயிருக்கு, பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஈவன் நார்த் இண்டியன்ஸாக இருக்கட்டும், ஆந்திரா பீப்புள், கேரளா பீப்புள் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை நோக்கி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து படிக்கிறத நம்ம ஜென்ரலாகவே அதிகமாக பார்க்குறோம். அதுக்கு ரீசன் என்ன? அதாவது அவர்கள் ஊரில் வந்து நல்ல யூனிவர்சிட்டிங்கிறது கிடையாது, நம்ம ஊரில் வந்து நல்ல யூனிவர்சிட்டி இருக்குது. அப்போது அங்கிருந்து இங்கே அப்ளை பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் என்பது அவ்வளவாக இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, டாப் கிளாஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் விச் ஆர் அஃபிலேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி ஆர் தேர் வித் அஸ். ஆனால் அதை பற்றி கவலை கிடையாது. அவர்களுக்கு வேறு வழியில் அங்கேருந்து இங்கே அப்ளை பண்ணி நார்த்திலிருந்து இங்கே வந்து படிச்சு தான் ஆகணும், பிகாஸ் தே டோன்ட் ஹவ் மச் குட் யூனிவர்சிட்டி தேர். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, ஒண்டர்ஃபுல் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர் அவைலபிள். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம், இங்கே போய் படித்தாதான் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜில் போய் படித்தாலும் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கலாங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் இருக்கிற பிளாக்கை வந்து வெளியே செக்ரிகேட் பண்ணி தனியாக பிரிங்க, தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் திங்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து நல்ல காலேஜுக்கு போகலாம். அதிகமாக செலவும் பண்ணாதீங்க, அதே சமயத்தில் செலவு பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு பெரிய கூட்டத்தில் போய் உட்கார்ந்து என் பையன் என்ன பண்ணுறானே தெரியாமல் கடைசியில் வெளியே வர்றப்போ கம்மியான சேலரி வாங்கிட்டு வந்தால் பணமும் போச்சு, நமக்கான ஒரு க்ரோத்தும் குறைஞ்சி போயிடுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வருங்க, அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் குட் எவாலுவேஷன் சிஸ்டம், பார்சியாலிட்டி இருக்காது.
இப்போ டீம்டு யூனிவர்சிட்டின்னு அவங்களே பேப்பர் எடுப்பாங்க, அவங்களே பேப்பர் திருத்திக்குவாங்க. அங்கே சம்டைம்ஸ் பார்ஷியாலிட்டி வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. ஈவன் அட்டானமஸ் காலேஜுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் செட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி குடிச்சிருந்தாலும் அவங்களும் அவர்களுடைய குடுமையே கையில் வச்சு தான் இருப்பாங்க. அதே போல் மார்க் போட்டு பேப்பரை திருத்தினாலும் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாமல்லாம் பாஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அண்ணா யூனிவர்சிட்டி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கிறாங்களாங்கிற எவால்வேஷன் ப்ராசஸ் வந்து பார்ஷியாலிட்டி இல்லாமல் இருக்கும். அதே போல் என்ஜாய்மெண்ட் கல்ச்சர் அண்ட் ஹென்ஸ் த லேக் ஆஃப் காம்படிட்டிவ் அண்ட் அஸ்பைரிங் என்விரான்மெண்ட். இது என்ன சார் அப்படின்னா, ஐஐடி என்ஐடிஸில் என்ஜாய்மெண்ட் இருக்காதா சார்னா இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஜென்ரலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய க்ரீமி ஸ்டூடெண்ட் என்ஜினியரிங் படிக்கிறதுக்குலாம் அங்கே போயிடுறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த காம்படிட்டிவ்னஸ் நெய்யா நானாங்கிற போட்டியில் வந்து எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக போட்டி போடுவாங்க. ஆசை இருக்கும், பெரிய ஆளாகணும், பெரிய இடத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கும். ஜென்ரலாகவே ஐஐடி என்ஐடிஸ் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்கும், ஆசையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப காம்படிட்டிவாக இருப்பாங்க. ஆனால் டீம்டு டிபியூ யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படிட்டிவாக இருக்கலாம், அஸ்பைரிங்காக இருக்கலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த என்ஜாய்மெண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற விஷயத்தில் ஊறி போய் கடைசியில் பார்த்துக்கலாம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியில் பிளேஸ் பண்ணி விட்ருவாங்கல்ல, நம்ம ஜாலியாக இருந்தாலும் நம்ம பிளேஸ் ஆகத்தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய உணர்வும் உள்ளே போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய்மெண்ட் கல்ச்சரில் என்ஐடி ஐஐடியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீழே போக மாட்டாங்க, பிகாஸ் ஆஃப் த காம்படிட்டிவ்னஸ் அண்ட் அஸ்பைரிங் என்விரான்மெண்ட்டை. ஆனால் டீம்டு டிபி யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த என்ஜாய்மெண்ட் கல்ச்சரில் கொஞ்சம் சறுக்கு போவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக நாம் பார்க்கிறோம். அதே போல் நீங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும். நோ ஒன் வில் கம் அண்ட் மோட்டிவேட் யூ பிகாஸ் தேர் இஸ் நோ இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன். அப்போது யூ வில் ஹாவ் டு பி யுவர் ஓன் மோட்டிவேட்டர் ஆஸ் யூ வுட் ஹார்ட்லி ஃபைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சீனியர் ஸ்டடியிங். இப்போது நீங்கள் ஐஐடி என்ஐடிஸ் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருப்பான், கையில் புக்கு வச்சுக்கிட்டு ஒரு அழகான புல்தறையில் உட்காந்து எப்படி படிக்கிறதுன்னு ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு 100 பேர்த்த பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் படிக்கிறத பற்றி டிஸ்கஷன் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சீனியர்ஸ் வந்து அங்கங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கல்ச்சரை நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் சிக்காதீங்க. டீம்டு டிபி யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கிறேன், எங்கே போய் படிக்கிறேன்னு கேட்டால் அங்கே படிக்கிறேன், அந்த டீம் டிபி யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறேன்னு எத்தனை இன்டேக் இருக்குதுன்னு தெரியாமல், நம்ம பையன் வந்து தொட்டியில் நீச்சல் அடிக்கிறானா அல்லது பெரிய கடலில் நீச்சல் அடிக்கிறான்னு தெரியாமல், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சா போதும் எனக்கு அங்கே கிடச்சிருச்சுன்னு பெருமையாக பேசிக்கிட்டு வருஷத்துக்கு 800,000 கொண்டு போய் கட்டி பையன் நல்லா படிக்கிறானா படிக்கலையான்னு தெரியாமல் கடைசியில் 3.5 லட்சம் பிளேஸ்மெண்ட்டில் வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கூட மூஞ்சியை கொடுத்து உங்கள் பையன் எங்கே பிளேஸ் ஆகிருக்கான்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கூனி குறுகி விடாதீர்கள் மை டியர் பேரண்ட்ஸ். ஸோ ரீதிங்க் ஆன் யுவர் ஓன். திருப்பியும் சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ஜினியரிங் படிப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு இடம். இந்த இடத்தில் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸில் தான் போய் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜென்ரலாக நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நல்ல காலேஜாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம ரெஃபர் பண்ணுவோம், அதுதான் ஜென்ரலாக ரேங்கிங்லேயும் இருக்கும். ஐ ஸ்பீக் ஒன்லி அபவுட் த டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு, பிகாஸ் இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி இன் தோஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தே வில் கெட் ஈஸிலி பிளேஸ்ட் அண்ட் தே வில் கெட் ஒண்டர்ஃபுல் லைஃப், ஈவன் தே வில் கெட் செட்டில்டு லைஃப் வென் தே கம் அவுட் ஆஃப் தட் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் விச் ஆர் இன் த டாப். அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் போய் படிக்கணும், ஐஐடி என்ஐடி இல்லைன்னா உடனே இங்கே தான் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு தவறாக முடிவெடுத்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணி அமௌண்ட்டு கம்மியாக கட்டி ஒண்டர்ஃபுல் லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணி ஆர்டினரி பிளேஸ்மெண்ட்டுக்கு போய் நம்ம குழந்தைகளை வந்து சிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய முதல் வார்த்தைகள் உங்களுக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி அண்டரில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து பல லட்சம் டொனேஷனாக கேட்குறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுமா நிறைய லட்சம் கொடு.
நீங்கள் அதுதானே கேட்குறீங்க. நம்ம சொல்கிறோம் இசிஇ படிங்க, ட்ரிபிள் இ படிங்க, சைட் பை சைடாக கோடிங் கற்றுக்கோங்க, ஈவன் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கூட ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அட்லீஸ்ட் கொஞ்சம் மல்டி டிசிப்ளினரியாக படிங்க, பொழைச்சிக்கலாம். ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீல்டு கீழே விழுந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு நமக்கு கை கொடுக்கும். ஜென்ரலாக மல்டி டிசிப்ளினரியாக லேர்ன் பண்ணுன்னு சொல்கிறோம். இல்லை இல்லை, எங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காக தான் வேணும். நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஏதோ 5 லட்சம் 6 லட்சம் டொனேஷன் கட்ட இட் இஸ் ஓகே. ஒரு 5 லட்சம் 6 லட்சம் டொனேஷன் கட்டுறீங்க வைங்களேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வேணும்னு. வருஷத்துக்கு ஒரு அதிகபட்சம் சாப்பாட்டோடு சேர்ந்து 2.5 லட்சம் ஃபீஸ் வரும். ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் ப்ளஸ் ஒரு 5-6 லட்சம் 15 லட்சத்தில் முடிஞ்சு போயிருது. நீங்கள் டீம் டூப் யூனிவர்சிட்டியில் வந்து அதிகமாக வாங்கக்கூடிய டீம் டூப் யூனிவர்சிட்டிஸுக்கு போனீங்கன்னா 8 லட்சம் வருஷம் எடுத்துக்கலாம், மினிமம் 32 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகி போய் இன்டூ 2 அதிகமாக போயிடும். அதனால் நல்ல முடிவை எடுங்கள், எல்லாம் ரீதிங்க் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டீம் டிபி யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன சில பாயிண்ட்ஸை செக் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது சார். ஐ ஆம் வில்லிங் டு ஸ்டடி ஒன்லி இன் டீம் டிபி யூனிவர்சிட்டிஸ்னால் யூ கேன் வெரி வெல் கோ. இல்லை சார், எனக்கு அது ஒத்து வராது, நான் வந்து தமிழ்நாடு அண்டரில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு போயிடுறேன்னா நோ ப்ராப்ளம் அட்டால். அகைன் ஐ ஆம் ரிமைனிங் யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், டாப் 2 டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸில் செலவு பண்ணி படிக்கிறதும் இஸ் ஈக்குவல் டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜ், ஈவன் வந்து நம்ம எக்ஸலண்ட் குட்டு அபோவ் ஆவரேஜ் ஆவரேஜ் புவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் தே கேன் கெட் இன் டு டீம் டு பி யூனிவர்சிட்டி. மேபி செலவும் கம்மியாக வரும், படிச்சுட்டு வர அளவுக்கு வேலையில் கூட வரலாம், பிகாஸ் அந்த கூட்டத்தில் அவங்க பிக்கப் பண்ணி வருவாங்க. குட்டு அபோவ் ஆவரேஜ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்டாயமாக ரீதிங்க் பண்ணுங்க. அதாவது டாப் 2 டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு இஸ் ஈக்குவல் டு டாப் 25 என்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு ஃபார் குட் அபவ் ஆவரேஜ் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். டாப் 2 டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் excellent in their studies, right? Hope so. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்ல டீம் டிபி யூனிவர்சிட்டிஸில் மட்டும் போய் படிங்க. அங்கே டாப் 25 என்ஜினியரிங் காலேஜஸை விட இந்த டீம் டிபி யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் குறைவாக இருக்குது சார், நாங்கள் போகலாமான்னு அடுத்த கேள்வி எங்களிடம் கேட்காதீர்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சொன்னதெல்லாம் அலசி பார்த்து நோட்டில் எழுதி வச்சு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ரைட் டெசிஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், டேக் வைஸ் டெசிஷன் ஆல்வேஸ். ஐ வில் பி தேர் வித் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு கம் வித் Tier 1 and Tier 2, Tier 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி. அதுலேயே உங்களுக்கு டாப் 25 என்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.